வெல்கம் பேக் டு மோன் ஸ்ட்ரீம்ஸ். நான் பூனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்க எஸ்பிபி சில்க்கு தாங்க வந்திருக்கோம். வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆஃபர் இருக்க ஒரே ஷாப் எதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிபி சில்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேஷன் பார்த்தலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டவுன்ஹாலில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் மெயின் ரோட்டு மேலேயே உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வேறு சிட்டிஸில் இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்ககிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அதை தவிர டோரா சாரீஸ் பார்த்தீங்கன்னா 1+1 ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இதை தவிர நிறைய சில்க் சாரீஸ் எல்லாம் கூட 1+1 ஆஃபரில் போட்டிருக்காங்க, அதோட வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலனா என்னோட சேனலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய சாரீ கலெக்ஷன் நீங்கள் என்னோட சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து நம்ம பக்ரீத்துக்காக நம்ம சுடிதார் கலெக்ஷனும் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஏன்னா சுடிதாரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. காட்டன் சுடிதார் மட்டும் இல்லாமல் பியோர் காஞ்சிபுரம் சில்க் சுடிதார் கூட இருக்குது, அதுவும் நான் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சுடிதார் செக்ஷன் வந்தாச்சு, நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்கிற பீசஸ் தான், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் சில பீசஸும் இதில் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது பிலோ 500க்கான சல்வார் செட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் டாப் மட்டும் இல்லைங்க, இதில் டாப் பாட்டம் அண்ட் துப்பட்டா மூணுமே இருக்கும். ஸோ அந்த செட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் நிறைய இருந்தது, இதில் சில கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பீசஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ரேட்ஸில் தான் வரும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நேவி ப்ளூ வித் ஃபேண்டா கலர். டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டனில் இருக்குது. அப்புறம் துப்பட்டா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி செமி ஜார்ஜெட் மாதிரி இருக்குது. துப்பட்டா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதோட லென்த் அண்ட் பிரெத் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நார்மலாக உங்களுக்கு என்ன துப்பட்டா சைஸோ அந்த சைஸ்லேயே இருந்துச்சு. அழகான டேசல்ஸும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதில் நெக் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 428 தான். நாம் காமிக்கிற எல்லாமே பிலோ 500 தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாடி ஃபுல்லாக சின்ன சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க் லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேட்டர்னில் ஒரு சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரி, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பீசஸ் எல்லாமே ஒரு நீட் லுக் கொடுக்குற ஒரு பீஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான லீஃப் க்ரீன், டார்க் லீஃப் க்ரீனு துப்பட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்டலில் வரும். துப்பட்டா எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த பேட்டர்ன் நெக் பேட்டர்ன் பாருங்கள் அழகாக இருக்குது. அதே மாதிரி பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 446 rupees வந்தது. ஜஸ்ட் ஒரு 10 or 20 rupees டிஃப்ரென்ஸ் வரும் எல்லாத்துக்கும், அவ்வளோதான். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ 500 தான். ஸோ இதுதான் இதோட பேர். பேண்ட்டு உங்களுக்கு சாண்டல் கலரில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காஃபி ப்ரௌன் வித் ஆஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம். பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி லீஃப் பேட்டர்ன் வரும். மேலே நெக்கில் பார்த்தீங்கன்னா 3 buttons கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி காஃபி ப்ரௌனில் துப்பட்டா, துப்பட்டா நான் சொன்ன மாதிரி ஓகேவாக தான் இருந்துச்சு. டேசல்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க, ஆனால் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. லென்த் அண்ட் பிரெத்தில் நல்ல தாராளமாகவே இருந்துச்சு. நார்மலாக நீங்கள் போடுறது துப்பட்டா மாதிரி. இது பார்த்தீங்கன்னா 428 உங்களுக்கு. பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே காஃபி ப்ரௌன்லேயே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் வேறு, ஒரு பீச் கலர் வித் காஃபி ப்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். அதே சேம் துப்பட்டா சேம் பேண்ட் தான், உங்களுக்கு மேலே டாப் மட்டும் இந்த மாதிரி பீச் கலரில் வரும். 3 buttons மேலே நெக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 428 மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் வித் சாண்டல் கலர், பேண்ட் அண்ட் சாண்டல் கலர் துப்பட்டா தான். துப்பட்டா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே ஸ்டஃபாக தான் இருந்துச்சு. டாப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக் பேட்டர்னில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே எம்ப்ராய்டரி ஒர்க் ட்ரீ மாதிரி இருந்துச்சு, நல்லா அழகாகவே இருந்தது, நல்ல அழகான ஒரு கலர் காம்பினேஷன். பேண்ட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி சாண்டல் கலர் தான் வரும். இதுவும் ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் இப்போ டேக்கில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க், ஒரு கேண்டி பிங்க் அப்படின்னு சொல்லலாம், நல்ல டார்க்கான ஒரு பிங்க். அங்கங்கே லீஃப் பேட்டர்னில் பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் தான். இது வரை காட்டின எல்லாமே நான் எம்ப்ராய்டரி ஒர்க் தாங்க காமிச்சிருக்கேன். இதோட பேண்ட் அண்ட் துப்பட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேவி ப்ளூவில் வரும். சேம் பேட்டர் சேம் ஸ்டஃப் தான் இந்த துப்பட்டா. பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டனில் வரும், டாப்பும் உங்களுக்கு காட்டனில் வரும். ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனை தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் ப்ளூன்னு சொல்லலாம், டார்க் ப்ளூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு லீஃப் குட்டி குட்டி லீஃப் ஆர் ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருந்தாங்க. நெக்கில் இந்த மாதிரி ஃப்ளவரில் ஒரு சின்ன பேட்டர்ன் இருந்தது. பேண்ட்டும் துப்பட்டாவும் இந்த மாதிரி நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர், மஸ்டர்ட் கிடையாது ஒரு சாண்டல்னா சொல்லலாம், சாண்டல் கலரில் கொடுத்துருந்தாங்க. கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுனால பார்க்கறதுக்கு பிரைட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டில் க்ரீன் தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ துப்பட்டா அண்ட் நேவி ப்ளூ பேண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் இல்லாமல் பிளெயினாக இருந்தது. எனக்கு என்னமோ இந்த துப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாடியில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொடி பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. நெக்லையும் பார்த்தீங்கன்னா நெக்கு பேட்டர்ன் இதில் கிடையாது, நம்ம தான் நெக் பேட்டர்ன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்கேன், இங்கே எடுத்து காட்டணும்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பியோர் காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சுடிதார் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சில்க் சுடிதார்ஸ் எல்லாமே 50% ஆஃபில் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா சில்க் சுடிதாருக்கு போய் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதா, அதுக்கு பேசாமல் ஒரு பட்டு புடவை எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைப்போம். பட் இருந்தாலும் நம்ம வெட்டிங்க்கெலாம் போனால் கண்டிப்பாக சாரி தான் வேர் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சேஞ்ச் பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு சுடிதார் நம்ம போட்டோன்னா பார்க்கவும் ரிச்சாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த பீஸ் பாருங்கள் 1257 50% ஆஃபில் கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பீஸே வந்துடும், அதாவது டாப் பாட்டம் அண்ட் துப்பட்டா அப்படின்னு மூணுமே வந்துடும். அதில் நம்ம இப்போ எடுத்துருக்கிற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் மரூன் தான் எடுத்திருக்கோம், ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேண்ட் தான் பார்க்குறீங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா பியோர் காட்டனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு மெட்டீரியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் பார்க்கலாம் நம்ம. டாப் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேரட் க்ரீனில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1579 இதோட ப்ரைஸ் ரேஞ்ச். 50% ஆஃப் போக இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. மேலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரிஜினல் எம்ஆர்பியாக வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாப். ரொம்ப ரொம்ப அழகான கான்ட்ராஸ்டாக ஒரு க்ரீனில் அழகான பேரட்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கோல்டில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபுல்லாகவே பேரட் டிசைன்ஸில் இருக்குது. அங்கங்கே முட்டா ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாத்த விட இதில் ஹைலைட்டட் பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா துப்பட்டா தாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சில்கில் உங்களுக்கு ஒரு துப்பட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க டபுள் சைடில் உங்களுக்கு மரூன் பார்டரில் ஃபுல்லாக பீகாக் ஒர்க் இருந்தது. அங்கங்கே புட்டாஸ் வச்சு நடுவில் உங்களுக்கு வந்து க்ரீனில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா காட்டனில் இருக்கிறதுனால பார்க்க நீங்கள் வந்து வேர் பண்ணிங்கன்னு வைங்களேன் அவ்வளோ ரிச்சாக இருக்கும், ராயலாகவும் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மெட்டீரியலும் சூப்பராக இருந்தது. நான் இப்போ காட்டுற பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பேரட்ஸ் இருக்குது, ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருந்தது. கோல்டு கலர் பேரட், அதே மாதிரி அந்த சைடும் வச்சிருக்காங்க, டபுள் சைடு உங்களுக்கு இருக்கு. சின்ன ஒரு குட்டி பார்டர் கூட டபுள் சைடில் வச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதுல இருக்க எல்லா பீஸுமே கலர் பாருங்க, கலர் காம்பினேஷன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. நல்லா டார்க் பிங்க் வித் ஒரு ராமர் கிரீன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாம் ஓபன் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் மட்டும் காமிச்சிருக்கேன். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நல்ல சில்லி ரெட் வித் பேரட் கிரீன், இதுவும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா பேண்ட் தான் கிரீன் கலரில் வரும், நல்ல பேரட் கிரீனில். மேலே கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில்லி ரெட்டில் டாப்பு, அதே சில்லி ரெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துப்பட்டா. துப்பட்டாவில் ஆஸ் யூஷுவல் டேசல்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இதெல்லாம் பார்க்கறத விட நீங்கள் வேர் பண்ணும் போது தான் இன்னும் அழகாகவும் இருக்கும், ராயலாகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ரெட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் கலர்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்ல டார்க் மரூன் கலருங்க, ப்ரௌன் கலந்த மாதிரி ஒரு மரூன் கலரில் உங்களுக்கு நல்ல அழகான கோல்டன் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாடி ஃபுல்லாக இதான் உங்களுக்கு டாப்பாக வரும். துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரூனில் வரும். அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டாக வரும், ரொம்ப நல்லா இருந்தது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரிஜினல் சில்க்லேயே அதோட குவாலிட்டி இருக்கும்ல. 1579 இதோட ப்ரைஸ் ரேஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரட் க்ரீன் வித் நம்ம பார்க்கலாம் இருங்க. பேரட் க்ரீன் வித் ரெட்டு தாங்க இதுவும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு க்ரீனில் துப்பட்டா அண்ட் க்ரீனில் வந்து டாப் வரும், பேண்ட்டு ரெட்டில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ வித் பிளாக்குங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன். உங்களுக்கு டாப் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லோவில் வரும், துப்பட்டாவும் எல்லோவில் வரும். அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டாக வரும். நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு, கோல்டு ஒர்க் கிடையாது, ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. போட்டிங்கன்னா ரொம்ப டீசெண்டாக எலகெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா அழகாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் க்ரீன் வித் ஒரு லோட்டஸ் பிங்க் மாதிரி இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டா கலர்னு சொல்லலாம், ஃபேண்டா வித் ரெட்டுங்க, நல்லா ஒரு சில்லி ரெட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது டாப்பு, துப்பட்டாவும் இதே மாதிரி தான் வரும். பாட்டம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பிலோ 500 ரேஞ்சில் நம்ம சுடிதார்ஸ்லாம் பார்த்தோம் இல்லை, அந்த செட்ஸ் தாங்க இது. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன். நீங்கள் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் சில பீசஸ் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், ஓப்பன் பண்ணாத சில பீசஸும் இருக்குது. கலர்ஸ்லாம் உங்களுக்கு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் நிறையவே இருந்துச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பீசஸ் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3 பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா 897 கொடுக்குறாங்க, அதுவே நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா 333 கொடுக்குறாங்க. இது வந்து கிரேப் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்கிற ஒரு சல்வர் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே டாப் வந்து இந்த இங்க் ப்ளூ வரும், உங்களுக்கு துப்பட்டா அண்டு பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், துப்பட்டா ஜார்ஜெட்டில் வரும், பேண்ட் பார்த்தீங்கன்னா கிரேப்பில் வரும். நீங்கள் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் டாப் மட்டும். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா 897 வரும், சிங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா 333 வரும். அதிலே இந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்களேன், இதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரிக் கலர் வித் பிளாக் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பும் பாட்டமும் கிரேப்பில் வரும், உங்களுக்கு ஜார்ஜெட்டில் உங்களுக்கு வந்து துப்பட்டா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயராகவோ இல்லை ஒரு ஒர்க் பண்ணுற பர்சனாகவோ இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன், காஃபி ப்ரௌன் வித் சாண்டல் கலர். இதுதான் உங்களுக்கு துப்பட்டா வரும் ஜார்ஜெட்டில், கிரேப்பில் உங்களுக்கு பேண்ட் அண்ட் டாப் வந்துடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன். இது கூட ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷன், ப்ளூ வித் ஸ்கை ப்ளூங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு டாப் வந்து இந்த மாதிரி நேவி ப்ளூவில் வந்துடும், பாட்டம் அண்ட் துப்பட்டா பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூவில் காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில், உங்களுக்கு துப்பட்டா வந்து ஜார்ஜெட் வந்துடும், கீழே பேண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூவில் கிரேப் மெட்டீரியலில் வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க டிஸ்பிளேலேயே வைக்கல. ஆக்சுவலாக நம்மளுக்கோசரம் அவசர அவசரமாக டேக் பண்ணி சில பீசஸ் மட்டும் நம்மளுக்கு வச்சு கொடுத்தாங்க, நம்ம அதுதான் இப்போ காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்குற டைமில் உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். முக்கியமாக இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே போகாதுங்க, அப்படியே இருக்கும். நீங்கள் எத்தனை வாஷ் கொடுத்தாலும் அது ரொம்ப அழகாக அப்படியே கலர் போகாமல் புதுசு தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம டெய்லி ஒர்க்கு போட்டு அடிக்கலாம், ஏன்னா எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிழிவும் கிழியாது, எந்த மெட்டீரியலில் எந்த ஒரு ஷ்ரிங்க்னஸோ எதுவுமே வராது. ஸோ தாராளமாக நீங்கள் டெய்லி ஒர்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெட்டீரியலில் போடும்போது உங்களுக்கு பாடி ஷேப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே இருக்கும், ஏன்னா அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்போட ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதனால. ஸோ அழகான கலர் காம்பினேஷனில் நிறைய இருந்தது. இது கூட பாருங்க ரெட் அண்ட் ப்ளூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க, நல்லா டார்க் இங்க் ப்ளூ, ரொம்ப அழகாக இருந்தது காம்பினேஷன். ஸோ இது மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் அழகழகான ஒரு சுடிதார் வச்சுருந்தாங்க. இதில் ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன், அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்ததுனால என்னால் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது. ஸோ இன்னும் நீங்கள் போய் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருவாங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள், ஜஸ்ட் நான் எடுத்து அப்படியே ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருக்கேன், அழகழகாக இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து எஸ்பிபி சில்க் விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பக்ரீத்துக்கு வேற நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வேற போட்டிருக்காங்க, கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஸோ அப்படியே ஒரு கிளென்ஸ் உங்களுக்கு எல்லா கலர்ஸும் இதில் காமிச்சிடுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் ரிச்சாக நல்லா அந்த நெக் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி கலெக்ஷன், ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 30% ஆஃபில் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 581 வருது, ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக இதோட துப்பட்டா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, கான்ட்ராஸ்ட்டை நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு துப்பட்டா. இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி பெனாரசி டைப்பில் இருந்தது, ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராண்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பேண்ட்டாக வரும், ஒரு ஆரஞ்சிஷ் பிங்க் அப்படி மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்பவே நான் காமிச்சலையா காட்டன், அந்த டைப் ஆஃப் சுடிதார் தான், இந்த பிங்க் வித் பிளாக். இதுலேயே நிறைய கலர் வெரைட்டிஸும் இருந்துச்சு பாருங்கள், இந்த ப்ளூ எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃபில் 468 rupees வந்துச்சு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். ஸோ இன்னும் நீங்கள் வந்து பக்ரீத் நெருங்க நெருங்க போகும்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் போடுவாங்க, ஆஃபர்ஸும் போடுவாங்க. நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், நீங்கள் போகும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்க்க முடியும், ஏன்னா நம்ம வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பார்ப்போம் இல்லையா, அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமாக நம்ம மீட் பண்ணலாம். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.